உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள், உயிர் உரங்கள், வேப்ப முன்னாக்கு, கடலை புண்ணாக்கு, பஞ்சகவியம், மீனமிலம், குரோ பேக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைப்போம். பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம அனுப்பி வைப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் ஆயிடுச்சுங்க. நண்பர்கள் கூட கமெண்ட்ல வாட்ஸ்அப்லலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, வீடியோ போடுங்க என்னாச்சு அப்படின்ட்டு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஊருக்கு போயிருந்தேங்க, அதனால தான் வீடியோ போட முடியல. நேற்றுக்கு முதல் நாள் தான் நான் வந்தேன். நேற்றுக்கு வந்து ஈவினிங் அறுவடை பண்ணிவிட்டு அடுத்த நாள் இன்றைக்கி காலையில் தாங்க வீடியோவெல்லாம் எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து வீடியோ இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணுறேங்க. எப்பொழுதும் 10 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வரும், இன்றைக்கி 10 மணிக்கு வரது கொஞ்சம் சந்தேகம் தான், 11 மணி கூட ஆகுங்க. இன்றைக்கி அறுவடை பார்த்திங்கன்னா நம்ம பிஞ்சு வெள்ளரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நல்ல வெயிலுக்கு ஏற்ற மாதிரி பிஞ்சு வெள்ளரி நல்லாவே வந்து நமக்கு காய் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது பாருங்கள் நல்லாவே பெருசாக இருக்குது பார்த்திங்களா. நம்ம ஊருக்கு போயிடவும் பறிக்காமல் இருக்கவும் நல்லா பெருசாகிடுச்சு. இதை அப்படியே விட்டுட்டோம்னா பழுத்து நமக்கு வந்து பழம் கிடைக்கும், ஆனால் நான் பழத்துக்கு விடலை. பழத்துக்கு விட்டோம்னா அந்த கொடியில் வேற காய் வரமாட்டேங்குது, எனக்கு வேஸ்ட்டாக போயிருது அந்த கொடி, அதனால் பழத்துக்கு விடலை, காயாகவே பறிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா குண்டு வெள்ளரி இருக்குது, ஒரு 3 வெள்ளரி இருக்குது குண்டு வெள்ளரியில். ஒரே கொடியில் 3 காய் இருக்குது, அதை பறிச்சுட்டு போயிடுவோம். நல்லா வெள்ளரிக்காய் மட்டும் அப்படியே பேட்ச் பேட்சாக போட்டுக்கிட்டே இருக்கேன், அதனால தான் நமக்கு ரெகுலராக வெள்ளரி கிடச்சிக்கிட்டு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை கத்திரிக்காய் இருக்குது, அப்புறம் பிளாக் பியூட்டி. கத்திரிக்காய் கூட ரொம்ப இல்லைங்க, ஒரு 5-6 கத்திரிக்காய் தான் இருக்குது, அதெல்லாம் பறிச்சு போயிடுவோம். வெயிலில் பார்த்திங்கன்னா காய் வந்து கம்மியாக தான் வரும், காய் கம்மியாக இருக்கும், அப்புறம் சின்ன சின்னதாக இருக்கும். ஏன்னா வெயில வந்து தாங்காது இல்லைங்களா செடி, நம்ம என்ன தான் ஷேட் நெட் போட்டிருந்தா கூட அந்த வெக்கை வந்து இருக்கும், அதனால் காய் வந்து ரொம்ப வராது. அடுத்து பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டை. சிகப்பு வெண்டை பார்த்திங்கன்னா 1-2 முத்தி இருக்குது, எல்லாத்தையுமே பறிக்கிறேன். முத்துனதை விட்டுட்டோம்னா எப்பொழுதும் போல் அந்த காய் வராது இல்லைங்களா, அதனால் முத்துனதை கூட பறித்து எடுத்துட்டேன். சிகப்பு வெண்டை செடி பார்த்திங்கன்னா ஒரு 3 செடி இருக்குது, ஏற்கனவே 2 இருந்தது, அப்புறமா ஒரு செடி போட்டேன். இது வந்து புது செடி, இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு காய் வந்து அறுவடை பண்ணுறேன். என்னடா 1 செடி 2 செடி போடுறேன்னு பார்க்குறீங்களா, ஆடிப்பட்டத்துக்கு தாங்க கொஞ்சம் நிறையவே போடணும், சேத்தாப்பில் போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட். ஏற்கனவே வந்து நான் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன், டிராகன் ஃப்ரூட் வந்து காய் வச்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லி. பழம் வந்துருச்சு பாருங்கள், இன்றைக்கி நிறைய பூ இருக்குதுங்க. நான் ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன், பூ பார்த்திங்கன்னா அப்படியே பெருசு பெருசாக இருந்தது. நான் போகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு பூ என் கண்ணுக்கு தெரியவே இல்லை, ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கும் தெரியல. இன்றைக்கி வந்து பார்க்குறேன் பூவெல்லாம் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது, இன்றைக்கி ஒரு பூ பூக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அடுத்து இன்னும் 2 நாளையில் நிறைய பூ பூக்கும் போல இருக்குங்க, நிறைய இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, சின்ன பாட்டில் வந்து வச்சிட்டேன், ஒரு 20 லிட்டர் பெயிண்ட் பேக்கெட்டில் வச்சிட்டனால அதுக்கு உரம் கொடுக்கவே முடியல, ஃபுல்லாக நிறைஞ்சிடுச்சு. கொஞ்சம் லிக்யூடாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த லிக்யூடு சத்தே அதுக்கு போதுமானதாக இருக்குது. நல்லாவே வந்து பூ வச்சு காயும் வச்சு இப்போ பழமும் வந்துருச்சு பாருங்கள், ஒரு பழம் தான் இருக்குது, இன்னும் 1 மாதம் கழித்து நமக்கு நிறைய பழம் வரும். டிராகன் ஃப்ரூட்டுக்கு வந்து இப்போ தாங்க சீசனே இப்போ ஆரம்பிச்சதுன்னா செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் நமக்கு பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், நல்லா அருமையாக இருக்குது. நான் கடைசியாக உங்கள்கிட்ட கட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி. முள்ளங்கி கூட நிறைய போடலைங்க, ஒரே ஒரு முள்ளங்கி மட்டும் பறிச்சுட்டு போயிடுவோம். சிகப்பு கலர் லாங் பீன் அறுவடை நிறைய முடிஞ்சிருச்சு, இப்போ கடைசி ஸ்டேஜில் இருக்குது, கொஞ்சம் காய் இருக்குது, அதை பறிச்சுட்டு போயிடுவோம். பின்னாடி உங்களுக்கு தோட்டம் தெரியுதுங்களா, எல்லாம் பாருங்கள் உடஞ்சிருச்சு. மண் வந்து நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க ஆடிப்பட்டத்துக்கு. ஆடிப்பட்டம்னா நம்ம ஆடிப்பட்டம் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம், இந்த மே முடிஞ்சு ஜூனில் பார்த்திங்கன்னா வெப்பச்சலன மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க, அப்போவே நாங்கள் வந்து ஆரம்பிச்சிடுவோம். இப்போ வந்து நான் கொஞ்சம் நாற்று கூட போட்டிருக்கேன், கத்திரிக்காய் நாற்றும் இருக்குது, எல்லாம் இன்னும் ஒரு 20 நாள் கழித்து எடுத்து நட்டுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி இருக்குது, அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம். இதெல்லாம் பிப்ரவரி மாதம் வச்சனால நமக்கு மே மாதத்தில் நல்ல பழம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. தக்காளிக்கு மட்டும் நமக்கு பஞ்சமே இல்லைங்க, நம்ம தோட்டத்துலேயே வந்து நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்குது. நாட்டு தக்காளி மட்டும் இல்லை, இன்றைக்கி செரி டொமோட்டோவும் இருக்குது. இது முடிச்சுட்டு அதை போய் அறுவடை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து நடவு செய்கிறப்ப வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருந்தேன். இந்த தடவை வந்து தனியாக எந்த பாட்லேயும் வந்து நான் மஞ்சள் போடலைங்க, இன்னும் மஞ்சள் அப்படியே தான் இருக்குது, எல்லாம் முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. சரி இந்த தடவை அப்படியே ஓப்பன் பிளேஸ்லேயே வச்சுருந்து முளை வந்ததுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக எந்த பேக்கில் நடுறோமோ அதில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி வைக்காமல் விட்டுட்டாங்க. ஏன்னா வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்குது, வீடியோ எடுக்கிறதுக்கும் ஆள் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க, அதனால தான் அப்படியே வச்சுருந்தேன். எப்படி இந்த வாரத்தில் வந்து மஞ்சளை வந்து நடவு செஞ்சுருவேன், அப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேங்க, எத்தனை பேக் போடுறேன் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா செரி டொமோட்டோ அறுவடையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம்.
ரெண்டு செரிட்டா மூட்டை பிளான்ட் வந்து இப்போ நமக்கு அறுவடை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டுலேயே பாருங்கள் எவ்வளோ அறுவடை பண்ணுறேன்னு கடைசியாக பார்ப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சி தாக்குதல் எக்கச்சக்கம் இருக்குதுங்க. அதுக்கு வந்து ஏற்கனவே நான் ஒரு சொல்யூஷன் வீடியோ கூட கொடுத்துருக்கேன், ஆனால் அதை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் பிஸியாகவே போய்கிட்டு இருக்குதுங்க. ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா இப்போ மறுபடியும் அடுத்த வாரம் ஊருக்கு கொஞ்சம் போகணும், அதுக்காக பர்ச்சேஸ்லாம் கொஞ்சம் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் டைமே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. சின்ன பையனை கூட ஊர்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். பெரிய பையனுக்கு காலேஜ் இருக்கிறனால பெரிய பையனை மட்டும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் தோட்டத்தை இப்போ பராமரிக்க முடியல. சரி வர்ற வரைக்கும் வரட்டும் அப்படின்ட்டு சொல்லி விட்டாச்சு. நம்ம இனிமேல் ஆடிப்பட்டத்துக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு 25 பேக்கு கிட்ட மண்ணை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆகுது அந்த மண்ணெல்லாம் ரெடி பண்ணி. எப்பொழுதுமே மண்ணை வந்து ரெடி பண்ணி ஒரு 3 வாரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா பயிர் செஞ்சால் தான் நமக்கு வந்து நல்ல ஈல்டு வந்து கிடைக்கும். அதில் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாம் பெருகி நல்ல ஈல்டு கிடைக்கும். அந்த மண்கலவையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயிர் உரங்கள் அப்புறம் வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் கலந்து விட்டு ரெடி பண்ணணுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் பஞ்சகாவியம் மீன் அமிலம்லாம் ஊற்றி ரெடி பண்ணி நம்ம 3 வாரம் கழித்து வச்சோம்னா அறுவடை வந்து நமக்கு அட்டகாசமாக கிடைக்குங்க. நான் முடிஞ்சால் வந்து நான் ஆடிப்பட்டத்துக்குள்ளே நான் ஒரு மண்கலவை வீடியோ ஒன்று கொடுக்குறேங்க. பழைய மண்ணை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த வாரம் கூட சண்டே கொஞ்சம் ரெடி பண்ணணும். மண் நிறைய செடி வந்து காலியாகிற ஸ்டேஜில் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுட்டு சண்டே ரெடி பண்ணணும். செரிட்டை மூட்டை வந்து ஒரு பிளேட்டு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது வந்து 2 செடியில் கிடச்சிது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த லைபீரியா டொமோட்டோ செடியே காஞ்சி போயிடுச்சு பாருங்கள். காஞ்சி தொங்குது, அதெல்லாம் பழம் வந்து இருக்குது, அதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போயிடுவோம். கொஞ்சம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிகப்பு தண்டு கீரை. இதில் வந்து ஏற்கனவே இந்த பேக்கில் வந்து கொஞ்சம் பறித்து எடுத்துட்டேன். அப்புறம் சின்னதாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் வளர்ந்து இருக்குது, அதை எல்லாத்தையும் இப்போ பறித்து எடுத்துருவோம். கீரை தான் வந்து நமக்கு நல்லாவே வளரும். சம்மரில் புதுசாக தோட்டம் இப்போ போடுறீங்கன்னா கீரை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெயிலில் கீரை நல்லா வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அறுவடைலாம் பண்ணிட்டு வந்தாச்சு. என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துருவோம் வாங்க. அறுவடை வந்து இப்போ கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா சம்மர் இல்லைங்களா. இப்போ கிளைமேட் நல்லா இருக்கப்போ ஒரு செடியில் 10 காய் காய்ச்சிதுன்னா சம்மரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 காய் 3 காய் இப்படி தாங்க வரும். அதனால் அறுவடை வந்து கம்மியாக இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா சிகப்பு தண்டு கீரை வந்து ஹர்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு வெள்ளரி, அதுக்கு பக்கத்துலேயே குண்டு வெள்ளரி 3 இருக்குது. பிஞ்சு வெள்ளரி பாருங்கள் 3 சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு, நல்லா ட்ராகன் ஃப்ரூட்டு அருமையாக இருக்குதுங்க, கட் பண்ணி காட்டுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்திரிக்காய், அப்புறம் நாட்டு தக்காளி, நாட்டு புளிப்பு தக்காளி, எல்லாமே நாட்டு தக்காளி தான். இது புளிப்பு தக்காளி. பின்னாடி பார்த்தீங்கன்னா லைபீரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா செரி டொமோட்டோ. நிறையவே அறுவடை பண்ணியிருக்கோம் செரி டொமோட்டோ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முள்ளங்கி, அப்புறம் வெண்டைக்காய், கொஞ்சம் லாங் பீன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த அறுவடை தான் பண்ணியிருக்கோம். முள்ளங்கி ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி பறிச்சிருக்கோம், ஏன்னா இப்போ நிறைய போட்டிருக்கேன், அதெல்லாம் அறுவடைக்கு வர்றதுக்கு எப்படி ஒரு மாதம் ஆகும். இப்போ வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணி பார்ப்போம். ட்ராகன் ஃப்ரூட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்ததுங்க, இனிப்பாகவே இருந்தது. இனிப்பாக இருந்தது அப்படின்னா இந்த மாப்பழம் வாழை மாதிரி இனிப்பாலாம் இருக்காதுங்க. நம்ம கடையில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதை விட இனிப்பாக இருக்கும். கடையில் வாங்குறது கொஞ்சம் சலசலன் இருக்கும், ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இருந்ததை விட இன்னும் இனிப்பு அதிகமாகவே இருந்ததுங்க. ஏன்னா ஒரே ஒரு பழம் தான் இப்போ வந்தது, அந்த ஒரு பழம் இருக்க சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இனிப்பு சுவை அதிகமாக இருந்தது. நல்லா இருந்தது, உண்மையாகவே நல்லா இருந்தது, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்குது ட்ராகன் ஃப்ரூட். இப்போ வந்து நிறைய பூ வச்சுருக்குது. இன்னும் 1 மாதம் ஆகும் அந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பழம் வர்றதுக்கு. இன்னும் 1 மாதம் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பழம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு அறுவடை வீடியோ வந்து பார்த்தீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, ஹாப்பி கார்டனிங்.